யூடியூப் ப்ளாக் என்ன ப்ளாக்னா ஆனால் உங்க ஆமாம் உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்திருக்கேன் நான். ஓகே ஓகே உங்கள் யூடியூப் பார்த்து தான் வந்திருக்கேன். லொக்கேஷன் உங்களது போட்டு தான் வந்தேன் நான். ஓகே யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தேன். ஓகே ஓகே சரி நீ பாருங்கள் கரூர் ப்ரோ நாங்கள் ஓ ஐயூஎஸ் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருந்தோம். அப்போ வந்து பிஃபோர் பெயிண்டிங்க்கு முன்னாடி இருக்கிற உள்ள சிலையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஆஃப்டர் வந்து பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ ஆக்சுவலி வந்து அந்த வேலையில் பெயிண்டிங்லாம் ஏற்கனவே முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் அந்த சிலைக்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதோட வீடியோஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆஃப்டர் பெயிண்டிங் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட வியூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் முதல் இருந்த சிலைக்கும் இப்போ இருக்கிற சிலைக்கும் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் அதோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் சிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா பெயிண்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ பாருங்கள் அந்த அண்ணா சிலை மேலே தான் அதை பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒரு ஆள் வந்து ஏறி நிற்கிற அளவுக்கு இருக்குன்னா சிலையோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் அதோட கண்ணை வந்து நம்ம வச்சுட்டுருக்காரு. இப்போ நம்ம லைவ் பெயிண்டிங் எப்படி கொடுக்குறாங்க அந்த கண்ணை எப்படி வெளியே எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் டைப்பில் இருக்கிறது தான். அது பாம்பே செட்டப்பில் இருக்கிற விநாயகர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம். அதோட டிஃப்ரென்ஷியேட் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட சிலையோட அமைப்பு நம்ம பார்த்துருக்கோம். இது மேக்ஸிமம் பாருங்கள் இதோட கண் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹைலைட் எல்லாம் தெரியும். ஸோ ரியலிஸ்டிக்காக வந்து அது உயிரோட்டம் உள்ள மாதிரி அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. விஷ்ணு சிவன் விநாயகர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூன்று தலையுடன் கூடிய விநாயகர். இப்போ இதோட ஃபினிஷிங் ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா அந்த ஐயோட இது பார்த்தீங்கன்னா அதோட இது கொடுத்துருப்பாங்க. ஃபினிஷிங் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ இப்போ இதோட வேரியேஷன்ஸ் இந்த சிலைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொதல் பார்த்த சிலைக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் அந்த கலர் குவாலிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் முதலே பார்த்தீங்க ஆனால் வந்து சிலை மலை நீதான் பெயிண்டிங் பண்ணிருந்தார். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சிருந்திருப்பீங்க பார்க்கும்போது. சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே செலவாங்க வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து கரூர்லேருந்து வந்திருக்காங்க. கரூர்லேருந்து வந்திருக்காங்க. என்ன போய் வேலாயுதம்பாளையம் வேலாயுதம்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க கரூர்லேருந்து. ஸோ இங்கே வந்து இந்த செலை தான் அந்த டைம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க பார்த்துட்டு வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்போம் வந்து எங்களுக்கு அப்புறம் இருக்காங்க. நாங்களும் முன்னாடி செட் எடுத்து 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பேச்சு அதுக்கு பேச்சஸ் பண்ணாங்க. பண்ணப்ப அவங்களும் பவானியில தான் எடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க பவானி நம்பர் அவங்க மிஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க யூடியூப் சேனல் பார்த்து தான் இவருக்கு அனுப்பிச்சு விட்டு இப்போ வந்திருக்கோம். ஒரு டீமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் ஊர் சார்பாக வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சொந்த கை காசு போட்டு தான் வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா இது மாதிரி நல்லா பண்ணுங்க. மேலும் இது மாதிரி இருந்துட்டு வருடோட இது மாதிரி வந்து நிலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தோன்னா இங்க பிரம்மாண்டமா இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோட இங்க நிறையவே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே சூப்பர். நான் தான் சொன்னால வந்தோன்னே இதை புக் பண்ணிட்டேன். ஓகே அடுத்த வருஷம் சொல்லியிருக்கேன். இன்னொரு 2 வருஷத்துல கற்பனை நகர் இருக்கும் அப்படின்னு. ஓகே உங்களுக்கு முன்னாடி எனக்கு கேட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செலவுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மாதிரி ஐடியா இருக்கும். கண்டிப்பா கேட்டு ரெடி பண்ணி தான் வரணும். எங்களுக்கு வலிக்கிறது வலி துணியாக இருந்தது நீங்கள் தான். உங்களை நம்பி தான் நாங்களும் தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் இல்லை நம்ம மக்களுக்கு ஏதாவது நம்ம சேரணுங்கிறத இந்த மாதிரி பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள் அங்கிட்ட இது நாமக்கல்லாம் எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு இல்லை. சரி ஒருத்த உரத்து தானே டூ வீலர் போய் ஜாலியாக வந்துட்டோம். காலையில் கிளம்பணும் வந்துட்டோம். என்ன அப்படியே வந்துட்டு போயிடலாம் பார்த்தா இது ஓகே. இது இல்லாமல் என்ன பெட்டராக இருந்தாலும் எடுத்துகிட்டு போவோம். அடுத்த வருஷம் வருவோம். வருஷம் வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையும் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஓகே கண்டிப்பாக சொல்லுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு உங்களுக்கு செலவு வந்து அந்த குவாலிட்டி அப்படிங்கும்போது நல்லா கிடைக்கும். பவானி தான் பெஸ்ட்டு எனக்கு கேட்டால் எல்லா ஊரும் சிலை இருக்கு இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் பவானி பெஸ்ட்டு பெயிண்டிங்கும் சரி ஃபினிஷிங்கும் சரி. ஓகே நம்ம டேஸ்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக நம்மளோட வயசு தான் அவங்களுக்கு அனுபவம். அதனால நம்ம டேஸ்ட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க. 25 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கா சொன்னாங்க அவங்க கண்டிப்பாக. அதனால தான் நான் வந்து சிரமம் பார்க்காம வந்து பார்க்குறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம உங்கள் பவானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பார்க்குற அத்தனை சப்ஸ்கிரைபரும் அத்தனை வியூவர்ஸும் நீங்கள் காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பேசின உடனே நான் பேசலினாலும் 1-2 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து பாம்பே மாடல்ஸ் இந்த இதை பார்த்தீங்கன்னா டிராகன், இந்த மாதிரி டிராகன்லாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் யாரும் போட்டதில்லை. அது ஒரு டிராகனுடைய சிலைகள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நர்த்தனம் ஆடுற சிலை, இப்போ உங்களுக்கு வந்து விநாயகர் வந்து நம்ம 5 தலை பாம்பே சிலை பார்த்தீங்கன்னா கீழே சிங்கங்கள் 5 சிங்கம் இருக்கும். இன்னும் அந்த பக்கம் போனீங்கன்னா கீழே நிறைய வெள்ளை சிலைகள் இருக்குது.